Welcome to my channel Crispin Hobby. நம்ம இன்னைக்கு செய்ய போறது இந்த டீ ஹாஸ்டர். சோ இதுல சூடான அந்த கிளாஸ் அந்த மாதிரி சூடான பிளேட்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம செய்யலாம். இது கடையில் வாங்க போனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இதெல்லாம் வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு இது எப்படி செய்கிறதுன்னா நான் வந்துட்டு அது உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படி தான் இருக்கும். இது வந்துட்டு சின்னது வந்துட்டு நம்ம டீ கப்ஸு கிளாஸஸ் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு. அப்புறம் வந்துட்டு இதை இந்த மாதிரி நாலெல்லாம் செஞ்சே நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி பெருசு கிடைக்கும். இல்லை பெருசாகவும் நம்ம செய்யலாம். அது கொஞ்சம் கஷ்டம் பிகினர்ஸுக்கு. ஸோ இது வந்துட்டு பிகினர்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். இதிலே வந்துட்டு பிளாங்கெட்ஸு இதை வந்துட்டு பிளாங்கெட்டாக சின்ன பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இங்கே இது வந்துட்டு தண்ணி அவ்வளோ சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணாது. அதுக்கு தேவை நமக்கு ஒரு உள்ளன் த்ரெட். நான் வர்தமான் அப்படிங்கிற பிராண்டோட த்ரெட் எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக கிளிட்டரிங் இருக்குது. அப்புறம் வந்துட்டு நமக்கு ஹூக் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த ஹூக் வந்துட்டு ஹூக்கோட சைஸ் நான் எடுத்திருக்கிறது வந்து ரெக்கமெண்டடு வந்து 2.5 mm. ஃபஸ்ட்டு நான் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் நான் வந்துட்டு ஃப்ளவர் பண்ணியிருப்பேன். அந்த ஃப்ளவர் வந்துட்டு எப்படி பண்ணேன்னா அதோட பேஸ் தான் வந்துட்டு இதுலேயும் கண்டினியூ ஆகும். அந்த ஃப்ளவர் பண்ண தெரிஞ்சதுன்னா இது வந்துட்டு ஈஸியாக செய்யலாம். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். இதுதான் பேஸு. ஸோ ஸ்லிப் நாட் போட்ட பிறகு அதில் வந்துட்டு 6 stitches போட்டுக்கணும். சிக்ஸ் சிங்கிள் செயின். ஸோ வந்து 6 single chain போட்ட பிறகு வந்துட்டு நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணி அது ஒரு சர்க்கிள் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ பார்த்தா தெரியும், இதோ சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ஃபஸ்ட்டு செயின் லாஸ்ட்டு செயினில் இருக்கிறத ஃபஸ்ட்டு செயினில் கொண்டு போய் இந்த டீட்டெயிலாக நான் வந்துட்டு அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். டவுட்டுன்னா அதில் போய் பாருங்கள். இல்லைன்னா வந்துட்டு என்கிட்ட கமெண்ட் பண்ணால் போதும். இந்த எக்ஸஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், அது நமக்கு தேவையில்லை. அப்புறம் நம்ம 3 chains 1, 2, 3 chains போட்டு திருப்பி யார்ன் ஓவர்னா அந்த நூலை அதில் சுற்றி எடுத்துக்கணும். சுற்றி எடுத்த பிறகு அந்த பெரிய லூப், நமக்கு சர்க்கிள் மாதிரி கிடச்சதில்ல, அந்த லூப்புக்குள்ளால் நம்ம இது பண்ணி இன்சர்ட் பண்ணி அடுத்தும் நூலை நீடில் சுற்றி எடுத்துக்கணும். திருப்பி காமிக்கிறேன். ஸோ இந்த லூப்புக்குள்ளால் விட்டு அந்த பெரிய சர்க்கிளுக்குள்ளால் விட்டு நம்ம அந்த நூலை சுற்றி எடுத்துக்கணும். சுற்றி எடுத்த பிறகு நம்ம வந்துட்டு டபுள் க்ரோஷியா பண்ணணும். டபுள் க்ரோஷியானா 2 தடவை இந்த 1, 2, 3 இருக்கா நம்ம ஒரு தடவை சுற்றி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ வெளியே கொண்டு வந்த பிறகு திருப்பியும் நூலை சுற்றி வச்சுருக்கோம். அந்த நூலை ரெண்டு பார்த்தா நல்லா தெரியும். இப்போ 2 தான் நம்மகிட்ட இருக்குது. அதே மாதிரி ஒரு தடவை கூட சுற்றி நம்ம வந்துட்டு 2 லூப்புக்குள்ளால் எடுக்கிறோம். 2 லூப்புள்ளால் எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். திருப்பியும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணி டபுள் க்ரோஷியா. இதுதான் டபுள் க்ரோஷியா. இது டபுள் க்ரோஷியா சிங்கிள் க்ரோஷியா பற்றி டீட்டெயிலான வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் கமெண்டில் எனக்கு சொன்னால் போதும். ஸோ நான் வந்துட்டு டபுள் க்ரோஷியானா என்ன, சிங்கிள் க்ரோஷியானா என்னது அப்படிங்கிறத வந்துட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். திருப்பியும் 3 chain வந்துட்டு நம்ம போடணும். 3 chain போட்டுட்டு அதே மாதிரி டபுள் க்ரோஷியா 3 தடவை. நம்ம இப்போ 3 தடவை தான் பண்ண போகிறோம். சின்னதாக தான் பண்ண போகிறோம். மேபி பெருசாக பண்ணுறதா இருந்ததுன்னா, பெருசாக பண்ணுற மாதிரி இருந்தால் 4, 5, 6 அந்த மாதிரி கூட நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். அப்போது அந்த சர்க்கிளோட சைஸையும் வந்துட்டு நம்ம பெருசு பண்ணணும். ஓ 1, 2, 3 இப்போ 3 பண்ணுறோன்னா நமக்கு 3 டேபிளாக ஃபாலோ பண்ணணும். 3, 6, 9 அந்த மாதிரி 3 டேபிளாக ஃபாலோ பண்ணி போகணும். மேபி 4 தடவை அந்த மாதிரி டபுள் க்ரோஷியா பண்ணுறோன்னா நம்ம அதில் 4 டேபிள்ஸு, 5 டேபிள்ஸு மேலே மேலே வர வர அந்த சைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். மீன்ஸ் நம்ம கொடுக்குற அந்த டபுள் க்ரோஷியா தான் வந்துட்டு நமக்கு சைஸ் இன்க்ரீஸ் ஆகி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல எவ்வளவு நம்ம வந்துட்டு டபுள் க்ரோஷியா பண்ணியிருக்கோம், எவ்வளவு சிங்கிள் செயின் பண்ணியிருக்கோம், ஒரு இது மிஸ் பண்ணாலும் அதோட ஷேப் வந்துட்டு கண்டிப்பாக மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கவனமாக வந்துட்டு நம்ம எவ்வளவுன்னு பார்த்து என்ன இந்த வீடியோவை போட்டு போட்டு திருப்பி பார்த்து பார்த்தே நம்ம செஞ்சு பழகிக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான பிளேஸ் வந்துட்டு இது தான், அந்த ஜாயின் பண்ணுற பிளேஸ். இந்த ஜாயின் பண்ணுற பிளேஸில் வரும்போது இது மூணு தடவை நம்ம வந்துட்டு நாலு தடவை நம்ம வந்துட்டு இந்த சிங்கிள் க்ரோஷியா கொடுத்துக்கணும். நாலு தடவை கொடுக்கும்போது தான் நமக்கு வந்துட்டு அது ஒரு ஸ்கொயர் ஃபார்மேஷன் கிடைக்கும். இது நாலாவது தடவை இதோட திருப்பி ஃபஸ்ட்டு கொண்டு வந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நாலாவது தடவையும் இதே மாதிரி மூணு டபுள் க்ரோஷியா பண்ண போகிறோம். டபுள் க்ரோஷியா பண்ண பிறகு கொஞ்சம் வீடியோவில் பிரச்சனை இருக்குது, நான் கையை அங்கங்கே மாற்றும் போது கேமரா வந்துட்டு இதாகலை, கேமராலேருந்து மிஸ்பிளைஸ் ஆகுது, அதுக்கு சாரி. நான் இனி அடுத்த தடவை கவனமாக வீடியோ எடுத்துக்கிறேன். ஸோ இந்த எண்டு வந்துடுச்சு, அடுத்து ஜாயின் பண்ண வேண்டிய போர்ஷன் வந்துடுச்சு. இங்கே தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன், எல்லோரும் இந்த கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் போட்டு அங்கே ஜாயின் பண்ணி விட்டுடுவாங்க. அப்போ நமக்கு அந்த ஸ்கொயர் மாதிரி தெரியாது, பிரச்சனை பெருசாக இருக்காது, ஆனால் ஸ்கொயர் மாதிரி தெரியாது, அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் நமக்கு வந்துட்டு இருக்காது, அங்கே என்னமோ ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஸோ அந்த ஒன் டூ த்ரீ த்ரீ செயின் போட்டுருப்போமா, அந்த செயினை இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டாவது டபுள் க்ரோஷியாக்குள்ளால நம்ம இந்த மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இப்படி ஜாயின் பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு இப்போ பார்த்தா தெரியும் கிளியராக அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிருச்சு. திருப்பியும் நம்ம த்ரீ க்ரோஷியா த்ரீ சிங்கிள் செயின் போட்டு தொடங்குறோம். அடுத்த லேயர் வரும்போது செகண்ட் லேயருக்கு இதே மாதிரி மூணு சிங்கிள் செயின் போட்டுட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெண்டாவது டிப்பு என்னன்னா, இதை மாதிரி நம்ம வந்துட்டு இந்த ஷேப் கிடைக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு பண்ணப்போ இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணது, இது சரியாக வந்துடுச்சு, அடுத்து திருப்பி சரி இந்த பக்கம் நம்ம திருப்பி மீன்ஸ் இது இப்படியே வந்துடுச்சா அப்படியே மேலே நம்ம கொண்டு போய் செய்யாமல் செஞ்சோன்னா இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த பர்ஃபெக்ஷன் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா இதை இப்படி திருப்பிக்கணும், இந்த மாதிரி திருப்பிட்டு இப்படி இல்லை இப்படி இருக்கும் நமக்கு, இதை நம்ம வந்துட்டு இந்த பக்கம் போனோன்னா நம்ம திருப்பி வந்துட்டு அந்த பிளேஸில் தான் ஜாயின் பண்ணுவோம், இந்த மாதிரி ஹோல் விழுந்துடும். ஸோ நம்ம அதை திருப்பிட்டு நம்ம கிடைக்கிறத அப்படியே திருப்பிக்கணும். திருப்பின பிறகு இதில் வந்துட்டு இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதில் வரும்போது நமக்கு கவுண்டிங் தெரியும், த்ரீ கீழே பண்ணியிருக்கோம், மேலே வரும்போது சிக்ஸ் தான் நம்ம கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே கவனமாக நம்ம சிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அங்கே ரெண்டு டபுள் க்ரோஷியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூணு செயின் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அடுத்து இந்த பிளேஸில் இந்த லூப்பில் வந்துட்டு அதுக்குள்ளாலெல்லாம் ஸ்டிச்சுக்குள்ளாலெல்லாம் போடாது, அந்த நம்ம த்ரீ சிங்கிள் க்ரோஷியா சும்மா போட்டு ஜாயின் பண்ணியிருப்போமே அந்த பிளேஸில் தான் நம்ம வந்துட்டு போட்டு பார்த்தா தெரியும். மேபி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி தரதுக்கு பார்க்குறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்கலை, வீடியோஸ் புரியலை, இன்னும் கொஞ்சம் கூட ஏதாவது பண்ணணுன்னா கூட அதையும் என்னோடய வீடியோவுக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்துட்டு கண்டிப்பாக அது என்ன பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள், நான் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரெக்டிஃபை பண்ணி நல்ல வீடியோ கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்கள் கமெண்ட்ஸில் தான் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இதை சொல்லித்தரேன். இதில் வேறு ஏதாவது வேணால் ஸ்வெட்டர் அப்புறம் வந்துட்டு நிறைய இருக்குது, என்ன வேணாலும் கேட்கலாம். அதை வந்துட்டு பேக்கு அப்புறம் மொபைல் கவரு நம்ம அதெல்லாம் வந்துட்டு போக போக பார்க்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், இப்போ வந்துட்டு நமக்கு சிக்ஸ் கிடைக்கும், கவுண்ட் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ இது வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம சும்மா உட்காந்து ஓவர் திங்க் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு
வேலை நம்ம மீன்ஸ் நம்ம ஆக்டிவிட்டி நம்ம பிரெயினுக்கு கொடுத்தோன்னா அப்படிலாம் இங்கே படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லைனா அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க. அப்போ நம்ம ஃப்ரீ டைமில் சும்மா உட்காந்து எதையாவது யோசிச்சுட்டு இருக்காமல் நம்ம கைக்கும் இது மூளைக்கும் வேலை கொடுக்குறது. அப்போ நம்ம வந்துட்டு நம்ம வேலையும் மீன்ஸ் வேலையெல்லாம் முடிஞ்சு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சோன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை பொருட்கள்னால் நம்ம மொபைலுக்கு தேவையான கவரு, அப்புறம் வந்துட்டு டேபிள் மேட்ச்சு, அப்புறம் ஃப்ளோர் மேட்டு கூட இதில் நம்ம செய்யலாம். வேஸ்ட்டாக கிடக்கிற சாரீஸு அந்த பழைய துணி எல்லாம் வந்துட்டு பெரிய ஹூக் வச்சு நம்ம டேபிள் மேட்டு, அப்புறம் துணி எல்லாம் வந்துட்டு வாஷிங் மிஷினில் போடுறதுக்குள்ள துணி மீன்ஸ் அழுக்கு துணி எல்லாம் போடுறதுக்குள்ள கூடை பெருசாக, அது வந்துட்டு நம்மகிட்ட சாரி இருக்குன்னா சாரியை பழைய சாரி இருக்குன்னா அந்த பழைய சாரி யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். இந்த அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம எண்டு பக்கத்தில் வந்தாச்சு. இந்த எண்டு பக்கத்தில் வரும்போது தெரியும் 1, 2, 3 நம்ம ஏற்கனவே இங்கே 2 கொடுத்துருக்கோம். இப்போ இனி நமக்கு 4 தான் தேவை. ஸோ நான் அந்த கவுண்டிங் ரொம்ப முக்கியமானதே கவுண்டிங் தான் இந்த விஷயத்தில். ஸோ க்ரோஷியா பண்ணும்போதுன்னா கவுண்டிங் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். நம்ம வந்து மறந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டால் கூட பரவாயில்லை. இந்த நம்பருக்கு ஒரு ட்ராயிங் போட்டு ஒரு பேட்டர்ன் மாதிரி ட்ரா பண்ணி அது வேணாலும் நீங்கள் கேளுங்க. நான் வந்துட்டு இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதை வந்துட்டு லிங்க் பண்ணுறேன். சரியா, அதுக்கு வந்துட்டு நம்ம தனித்தனியாக பேட்டர்ன் போட்டோம்னா நமக்கு அது ஈஸியாக இருக்கும். சரி, 1, 2, 3 சொல்லிவிட்டு அப்போ நம்ம எந்த லைனில் வந்திருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு பார்க்கும்போது தெரியும். நம்ம இப்போ செகண்ட் லைனில் இருக்கோம், அப்போ 6 கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு அதை பேட்டர்ன் பார்க்கும்போது ஞாபகம் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணும்போது மறக்காமல் கரெக்டாக அந்த 3 முடிஞ்சு 4th செயினில் நம்ம ஜாயின் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த நூல் கொஞ்சம் சரியில்லை, அதனால் தெரியல கிளியராக. இருந்தாலும் வந்து 1, 2, 3 முடிஞ்சு உங்களுக்கு கையில் பார்க்கும்போது தெரியும், இந்த வீடியோவில் அது கிளியராக தெரிய மாட்டேங்குது. 3 முடிஞ்சிட்டு அந்த 4 வந்து நம்ம அந்த 3 முடிஞ்சு 4th 3 முடிஞ்ச பிறகு 4th செயினில் நம்ம கொண்டு போய் ஜாயின் பண்ணணும். மற்றபடி எதுலையாவது பண்ணோன்னா அது கொஞ்சம் ஆடாக தெரியும், கொஞ்சம் அசிங்கமாக தெரியும், அவ்வளவு தான். நம்ம வீட்டுக்கு பரவாயில்லை, ரொம்ப பர்ஃபெக்ஷன் தேவையில்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சர்க்கிள்ஸ் கூட வந்துட்டு இந்த கரெக்டாக இந்த மாதிரி நமக்கு ஃபினிஷ் ப்ராடக்ட்டு கிடைக்கும். இதுதான் நமக்கு வந்துட்டு இதை டீ கப்பு அந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ இது வந்துட்டு 3, 6, 9, 12, 15, 18 அந்த 3 டேபிளோட அந்த லைன் தான் வரும். இங்கே பார்த்தா நல்லா தெரியும், இதில் வந்துட்டு 3, அடுத்ததில் 6, இதில் வந்துட்டு 9, 12, திருப்பி 15, மறுபடி 18. ஸோ நம்ம அதோட ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம இப்படி இழுத்து வெளியே எடுத்துட்டோன்னா அது வந்துட்டு இங்கே ஃபிக்ஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் அது வெளியே வராது. அந்த மாதிரி டெய்ல்ஸ் இருக்குது. ஸோ இந்த டெய்ல் வந்துட்டு இந்த பக்கம் ஜாயின் பண்ணலாம். இந்த இடத்துக்கு இந்த டெய்லை வச்சு ஜாயின் பண்ணலாம். இப்போ கரெக்டாக வச்சுட்டு நமக்கு இது தைக்கிறதுக்கு வந்துட்டு டேப்பஸ்ட்ரி பெரிய நீடில், இந்த பெரிய இந்த மாதிரி பெரிய ஐ இருக்கிற நீடில் வந்துட்டு கிடைக்கும். நம்ம வந்துட்டு இந்த நீடில் வந்து இந்த குள்ளால் செட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இந்த நீடலுக்கு மேலே வச்சு இப்படி டைட்டாக பிடிச்சி விட்டோம். பிடிச்சிட்டு அவ்வளவுதான். அடுத்து நம்ம வந்து இது ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு கரெக்டாக சேர்த்து வச்சுட்டு இந்த இடையில இருந்ததுன்னா இதை நம்ம வந்துட்டு சிங்கிள் ஸ்டிச் இப்படி கொடுத்து சும்மா ஒரு செயினுக்கு இடையில இந்த செயினுக்கு இந்த பார்த்தா தெரியும் இந்த செயினுக்கு இடையில கொடுத்து நம்ம வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ எங்கே ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அந்த இடம் வரைக்கும் இப்படியே செயினுக்குள்ளால் கொண்டு போயிட்டு திருப்பி இந்த இடத்துல வைக்கணும். வச்சுட்டு இந்த செயினோட இந்த மாதிரி இந்த இடத்துல அதே மாதிரி அந்த செயினுக்கும் உள்ளால்
நார்மலாக நம்ம துணி தைக்கிறது வந்தது தைச்சு ஸோ கொஞ்சம் நெருக்கமாக தைச்சு விடணும். அப்போ தான் அந்த வந்துட்டு ஜாயிண்ட் ஆகி கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஃப்யூச்சரில் ஒரு மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போவே நம்ம பண்ணும்போது நம்ம அதை வந்துட்டு நீட்டாக முடித்தோன்னா அது நமக்கு ஃபினிஷ்லேயும் நல்லாயிருக்கும். இதை நம்ம வந்துட்டு எவ்வளோ ஒன்றும் செஞ்சு வேணாலும் வச்சுக்கலாம். யாராவது வீட்டுக்கு விருந்துக்காரங்கெல்லாம் வரும்போது டைனிங் டேபிளில் அழகாக போட்டு அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுக்கும்போது நம்ம ஹாட்டான பிளேட்டில் வந்துட்டு நம்ம எதாவது ஃபுட் சர்வ் பண்ணுறோன்னா அப்போது இதை வந்துட்டு டைனிங் டேபிள் கிளாஸு அந்த மாதிரி கிளாஸ் டைனிங் டேபிளெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லை பிளாஸ்டிக்னாலும் எதுனாலும் அதில் இது போடும்போது ஒரு அழகாக இருக்கும். இந்த இதுக்கு மேலே வந்துட்டு பிளேட் வச்சு சாப்பிடலாம். இல்லை சூடான பாத்திரம்லாம் இதுக்கு மேலே வைக்கும்போது வந்துட்டு அந்த டேபிள் நாச ஆகாமல் இருக்கும். மேபி சின்ன பிள்ளைங்க இருந்தால் கூட அவங்களுக்கு ஃபுட்டு நம்ம டைனிங் டேபிளில் கொடுக்கணுன்னாலும் யாராவது வரும்போது கொஞ்சம் அழகாக நம்ம ப்ரெசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ இங்கே முடிச்சுக்கிட்டு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு முடிச்சுக்க வேண்டியதான். சார் அன்னைக்கு நெயில் கட்டர் வச்சு பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் ஆக்சுவலி என்னோட கட்டர். அது சின்ன நம்பிக்கை கம்மியாக இருந்ததுன்னா ஒரு தடவை கூட இதில் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த எண்டை வந்துட்டு லைட்டாக ஃபயர் காமிச்சா போதும். இது வந்துட்டு இது நமக்கு இன்னும் தேவையில்லை. ஸோ வந்து வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான குரோஷிய ஒர்க் எல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி